Hi friends, இப்போ நம்ம வந்து இந்த mirror cube எப்படி solve பண்றது தான் பார்க்க போறோம். நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த the move பத்தி இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு. ஆனா இது 3 cos 3 மாதிரி தான். இத நாம அந்த same method போட்டு செய்றோம். இது அவ்வளோ இது 3 cos 3 மாதிரி தான். இது ரொம்ப ஈஸி. ஆனா 3 cos 3 கேட்க தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. நாம போட வீடியோல வந்து 3 cos 3 வீடியோ போட்டுருக்கேன். அதை போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஷஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷஃபுல் பண்ணி கழிச்சு இப்போ நம்ம வந்து இந்த 3 cos இந்த மிரர் கியூப்ல எது ரொம்ப டாலஸ்ட் சென்டர்னு பார்க்கணும். ஏன் 3 cos 3 ல இதுதான் ரொம்ப டாலஸ்டாக இருக்கு. இதில் இப்படி திருப்பி திருப்பி பார்க்கணும். டாலஸ்டாக இருக்குது. அப்போனா இதுதான் ஒயிட்டு. நம்ம இது தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். இதை நம்ம இப்படி திருப்பி திருப்பி பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் நம்ம 3 cos 3 சேர்த்த மாதிரி ப்ளஸ் கொண்டு வரணும். இந்த பக்கம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த சைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடே கிடைக்கல. இந்த சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த சைடு இந்த மாதிரி இது கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த சைடு பார்ப்போம். இந்த எனக்கு இந்த ஒரு சைடு தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம கீழ் சைடு பார்ப்போம். கீழ் சைடில் வந்து இப்படி ஒன் டைம் நம்ம 3 cos 3 பண்ணுற மாதிரி தான் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இது நேராக கிடச்சிருக்கு. இதை நம்ம மேலே எடுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெயிட்டாக கோடு கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடு கண்டுபிடிச்சா ப்ளஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டைட் கோடு கொண்டு வந்தாச்சு. இந்த ரூபிக் கியூப்லும் நம்ம ப்ளஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி திருப்பி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வந்து எனக்கு இந்த எல் ஷேப் செஞ்சிச்சு. நம்ம மூணு சைஸ் வந்துச்சு எனக்கு. இந்த நாலாவது சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே இல்லை. நல்லா வேற எங்க இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இல்லை. மறுபடியும் திருப்பி திருப்பி பார்ப்போம். நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி பார்த்து தான் இருக்கிறோம். இந்த ப்ளஸ்ஸு இந்த ஃபஸ்ட்டு கலர் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கலர் சேர்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து ப்ளஸ் சேர்ந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் சேர்ந்துச்சு. நம்ம இந்த கார்னர் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் நம்ம இந்த கார்னர் எடுத்துக்கலாம். சேம் அளவு இதனால இது குறையுது. இந்த சைஸ்க்கு வந்து இந்த இருக்குது. இது நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம 3 cos 3 பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைஸ் மாறிடுச்சு. ஆனால் சைஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ சென்டர் ரோ சேர்ந்தாச்சு. இப்போ அதை கண்டு இந்த லாஸ்ட் இந்த டூ தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இது சேர்ந்துச்சு பாருங்க. கீழே எது டாலாக இருக்குதோ அதான் இதோட இருக்கும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீட்டி நின்றா தான் நம்ம இது சைஸ் செய்யணும். நீட்டி நிற்கும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம செய்யாது. நீட்டி நிற்கிற இடம் தான் இப்படி திருப்பி உங்களுக்கு அதுவே இதோ இந்த இடத்துல கலர் கலர் இங்கே ஃபுல்லாக ஒயிட் ஆனிச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படியோ ஒரு கலர் செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த இந்த மாதிரி இந்த 3x3 சேர்க்குற மாதிரி ஒரு கலர் செய்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த செகண்ட்லேயே நம்ம சேர்க்க போகிறோம். செகண்ட்லேயே சேர்க்கறதுக்கு வந்து
நம்மளுக்கு வந்து அதே ஸ்டெப் தான் இந்த 3x3 பண்ண அதே ஸ்டெப் தான் இதில் வரும். இது நம்ம வந்து இங்கே வந்து சேர்க்கணும்னா இப்போ நம்மளுக்கு வந்து இதோ இதோட கொஞ்சம் இப்படி ஹைட்டாக வந்தால் சேராது நம்மளுக்கு. இதோ இதோட கொஞ்சம் இப்படி ஹைட்டாக வந்தால் ஹைட்டாக வந்தாலும் கம்மியாக வந்தாலும் சேராது. இதோட சைஸ் கரெக்டாக இருக்கணும், இந்த சைஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் சேரும். இப்போ வந்து நம்ம சைஸ் வச்சு பார்க்கணும், இந்த ஸ்கையால் சைஸ் வச்சு பார்க்கணும். இந்த கலர் வந்து இதுக்கு ஃபிட் ஆகும், ஆனால் இது வச்சு ரொம்ப சின்னது, அதனால் இதுக்கு ஃபிட் ஆகும், இதுக்கு ஃபிட் ஆகும். அதே மாதிரி தான் இது நம்ம இப்படி திருப்பிட்டு இது கீழே இறக்கணும், இது திருப்பி அப்படி மேலே ஏற்றணும். இதை இங்கே வந்துச்சா இதை கீழே திருப்பி இதை கீழே இறக்கி மேலே ஏற்றணும். மேலே ஏற்றி நம்மளுக்கு இப்படி சேர்ந்து வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ஏற்கனவே 3x3 பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நானே இப்போ ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இது சேர்ந்தாச்சு, இப்போ இதுவே நம்ம சேர்க்கணும், திருப்பி திருப்பி பார்க்கணும். நம்மளுக்கு இது இல்லை, நம்ம இதை பார்ப்போம், இது இல்லை. அடுத்து நம்மளுக்கு இது சேர்ந்துக்குது, நம்ம இந்த சைடு சேர்ந்துக்குதான்னு பார்ப்போம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கு, இது நம்ம இப்படி சேர்க்க போகிறோம். நீங்கள் 3x3 ஏற்கனவே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் 3x3 போய் பார்த்துட்டு வாங்க. இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை 2 சேர்த்தாச்சு, இப்போ இந்த 2 தான் திருப்பி திருப்பி போகணும். இது சேர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக்கா நல்லா இது கிடையாது, இது கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் இதுவும் கிடையாதுனால சேர்த்து பார்க்கலாம். இது கொஞ்சம் கரெக்டாக வருது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா தான் ட்ரை பண்ணால் சேர்ந்துருச்சு, லாஸ்ட் பார்ப்போம். இது இங்கே வந்துருச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப இது கரெக்டாக வந்துருக்கேன். அது நம்ம திருப்பி இது, ஆனால் இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. இது இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இப்படி சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம இது செகண்ட் லேயர் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த செகண்ட் லேயர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இதோ இது நம்ம எல் ஷேப் வந்தால் நம்ம ப்ளஸ் கொண்டு வந்துடுமா, இதில் ப்ளஸ் கொண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி இங்கேயும் இதோ எல் மாதிரி இருக்கு, எல் மாதிரி ஒன்று அதே ஜே ஸ்டெப் போடுங்க. இது எல் மாதிரி எனக்கு வந்துடுச்சு, அதனால் நான் இந்த மாதிரி ப்ளஸ் கொண்டு வந்துக்கிறேன். இங்கேயும் ஒன் டைம் திருப்பி கீழே கோடு போட்டு இது மேலே கோடு போட்டு இதை ஒன்றா மூணும் ஒன்றா செய்யணும், இதை மேலே எழுதிடணும், எதையும் மேலே எழுதணும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ளஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இது இந்த சென்டர் நம்ம கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே ஸ்டெப் தான் நம்ம இங்கேயும் கொண்டு போகிறோம், திருப்பி திருப்பி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஒன்று தான் சேர்ந்துக்குது, அதனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இது ரெண்டு இப்போ ரெண்டு சேர்ந்துக்குது பாருங்கள், ரெண்டை விட்டுடணும், இது ரெண்டு சேரல. அதனால் அந்த மெத்தட் நம்ம 3x3 போட்ட மெத்தட் ஒரு டைம் திருப்பிட்டு மேலே ஏற்றிக்கணும். இந்த ஒன் டைம் திருப்பிட்டு கீழே இறக்கி இதை திருப்பி இதை மேலே ஏற்றிட்டோம். இப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு கொஞ்சம் சேர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கார்னர் மூவ் பண்ணி இந்த நம்ம இதை எல்லா கியூபும் சேர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம மிரர் கியூபையும் இதை சேர்க்க போகிறோம், பார்க்கணும். இது சைஸ் ஆர்டராக இல்லை, ஆனால் நம்ம அந்த 3x3 அதை சேர்றதுக்கு ஒரு மெத்தட் போட்டோம்ல, திருப்பி இதை கையில் இருக்கு, இதை மேலே எடுத்துகிட்டா இது வந்துடும், சேர்ந்துடும், அதுவும் இதை அப்படியே திருப்பி இதை மேலே எடுத்துடும், சேமாக வச்சு பார்ப்போம். மறுபடியும் சைஸ் ஆர்டராக இல்லை.
இது கொஞ்சம் இதுவா இருக்கு. இது வந்து இது இத பறக்க போட்டா பாத்துறோம். அதனால நம்ம இது 2 டைம்ஸ் திருப்பி கார்னர் ஸ்டெப் திருப்பி கீழே இறக்கி மேலே ஏத்தி திருப்பி இந்த மேலே ஏற்றணும். இந்த சைடு செய்யணும். இது உங்களுக்கு 3x3 சேர்க்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு 3x3 சேர்க்க தெரியாதுன்னா நீங்க போய் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிறேன், அதை போய் பாருங்க. எனக்கு இப்போ வந்து இது கரெக்டாக இல்லை, அதனால் இது நம்ம அதே மாதிரி மறுபடியும் போடுவோம். எனக்கு சின்ன பிள்ளைனால எனக்கு அவ்வளோ சேர்க்க தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது சேர்ந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீ அந்த 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 மெத்தடில் நீங்கள் மறுபடியும் போட்டுருந்தீங்க அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்துச்சு தான் அது சேர்ந்துடும். இந்த 3x3 பார்த்துட்டு போடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் ஓர் த இப்போ பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதையும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த இது சேர்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிறேன், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.